வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கேப்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ. போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். யூஸ் ஒன்லி ஓவர் நைட் கேப்ஸ், அதாவது நம்ம வெறும் ஓவர் நைட்டில் ஃபார்ம் ஆகிற கேப்ஸ் மட்டும்தான் வந்து ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணிப்போம். ஓவர் நைட் கேப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்து ப்ரைஸ் ஒரு லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கணும், நெக்ஸ்ட் டே வந்து இதர் கேப் அப் ஆகிருக்கணும், அப்படின்னா கேப் டவுன் நடந்திருக்கணும். வெறும் இந்த மாதிரியான சப்ளை டிமாண்ட் இம்பேலன்ஸ்னால ஆன ஒரு ஓவர் நைட் கேப்ஸை மட்டும்தான் வந்து நம்ம ட்ரேடிங்கை கன்சிடர் பண்ணிப்போம். பிகாஸ் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் ஸ்ப்ரெட்டு பிரச்சனைனால வந்து சில கேப்ஸ் வரும், அந்த கேப்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஓன்லி ஓப்பன் கேப்ஸ். ஓப்பன் கேப்னா என்ன, க்ளோஸ் கேப்னா என்ன, ஃபில்லிங் கேப்னா என்னன்றதை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ப்ரோ கேப்பு, கேப் விச் ஃபார்ம்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ப்ரைஸ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஒரு கேண்ட்ஸ்டிக் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மூணு ட்ராப் கேண்டில், அதுக்கப்புறம் ரெண்டு பேஸ் கேண்டில், ஒரு மூவ்அவுட் கேண்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ராப்பு, பேஸ் பேஸ் ரேலி, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பேஸ் கேண்டில் இருக்குது, அந்த பேஸ் கேண்டலில் கேப் அப் வந்து கிளியராக தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரோ கேப்பாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோவைஸ் கேப்பு, கேப்ஸ் விச் ஃபார்ம்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த ப்ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வருது, ரெண்டு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ப்ரைஸ் அகெயின் மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ ப்ரைஸோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு, பேஸ் பேஸ் ரேலின்ற ஒரு டிமாண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரைஸ் வந்து ப்ரைஸோட டைரக்ஷன்லேயே வந்து கீழே கேப் டவுன் ஆகி டைரெக்டாக வந்து நம்மளோட டிமாண்டில் ஓப்பன் ஆகுது. இதை வந்து நம்ம நோவைஸ் கேப்பாக வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ப்ரோ கேப்புன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் வி யூஸ் தோஸ் லெவல் டு ட்ரேட் வித் தம். ஸோ நிச்சயமாக வந்து ப்ரைஸோட டைரெக்ஷனில் வந்து ஆப்போசிட், அதாவது ப்ரைஸ் டைரக்ஷன் வந்து மேலே போயிட்டுருக்கப்ப அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நிச்சயமாக ஒரு ரீட்டெய்லரால் வந்து அந்த மாதிரி அகெயின்ஸ்டாக வந்து ப்ரைஸை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது இன்ஸ்டிடியூஷனோட மூவாக இருக்கும்னு நம்ம கன்சிடர் பண்ணி அவங்களோட டைரெக்ஷனில் வந்து நம்மளும் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நோவைஸ் கேப்பில் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை நோவைசஸ் அண்ட் வீஸ் தோஸ் லெவல் டு ட்ரேட் அகேன்ஸ்ட் டெம். ஸோ ப்ரோ கேப்பில் வந்து அவங்களோட டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுப்போம், நோவைஸில் வந்து ரீட்டெய்லர்ஸ் வந்து எங்கே தப்பு பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டே இருக்கிறப்ப சேம் டைரெக்ஷன்லேயே வந்து ப்ரைஸ் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னா அது வந்து ஒரு நோவைஸ் கேப்பு. அண்ட் அந்த நோவைஸ் கேப்பில் வந்து நம்ம அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க செல் பண்ணுவாங்க, நம்ம வந்து அந்த இடத்துல பை பண்ணுவோம். இது சின்ன எக்ஸாம்பிள். ப்ரைஸ் வந்து ட்ராப்பு, ரெண்டு பேஸ் ட்ராப் ஃபார்ம் ஆகுது, சப்ளை ஃபார்ம் ஆகுது, அகெயின் வந்து ரேலி பேஸ் ட்ராப் ஒன்று, இன்னொரு சப்ளை ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் இம்பேலன்ஸ் நடந்து அங்கே வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ ப்ரைஸோட டைரக்ஷன் வந்து மேலே போகுது, டைரெக்டாக ப்ரைஸ் வந்து நம்மளோட சப்ளை ஏரியாவில் ஓப்பன் ஆகுது. இது வந்து நோவைஸ் கேப்பு. ரீட்டெயிலர்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க, பெரிய க்ரீன் கேண்டில்ஸ்னால வந்து அகெயின் ப்ரைஸ் மேலே தான் போகுதுன்னு சொல்லி அவங்க வந்து, ஸோ அகெயின் இன்னொரு அட்வான்டேஜ், அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ப்ரைஸ் வந்து மேலே போ கேப் அப் ஆகிறதுனால ப்ரைஸ் மேலே தான் போகுதுன்னு நினச்சிப்பாங்க. பட் ஆனால் அந்த இடத்துலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே போகும். இது வந்து நோவைஸ் கேப்பு. ஸோ நோவைஸ் கேப்பு ஒரு சப்ளை ஏரியாவில் டைரெக்டாக ஓப்பன் ஆகுதுன்னா நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், இது ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரீட்டெயிலர்ஸ் வந்து அங்கே பை பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு செல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரேலி, ரெண்டு பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ரேலி, டிமாண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரு. ப்ரைஸோட டைரக்ஷன் வந்து கீழே இருக்குது, ப்ரைஸ் வந்து டைரெக்டாக கேப் டவுன் ஆகி டிமாண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நோவைஸ் கேப்பு. ரீட்டெயிலர்ஸ் வந்து ப்ரைஸ் கீழே போக போதுன்னு நினச்சிக்கிட்டு செல் பண்ணுவாங்க, பட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோ கேப்ஸை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இதில் கேளுங்கள். ஃபீட்பேக் குவரிஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டடி மெட்டீரியல்,
டெலிகிராம் சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.